அயர்லாந்து அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி உலகக்கோப்பை தொடரில் முதலாவது வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதற்கான ஏ பிரிவு லீக் ஆட்டம் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள நாசவ் கவுண்டி மைதானத்தில் நடைபெற்றது இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி பதினாறு ஓவர்களில் தொன்னூற்று ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளரான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து அட்லஸ் பி என்ற ராக்கெட் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணமானது ஒத்திவைக்கப்பட்டது இதனையடுத்து கடந்த மாதம் மீண்டும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆக்ஸிஜன் குழாய் சேதம் காரணமாக மீண்டும் பயணம் தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் வெற்றிகரமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஆராய்ச்சியாளர் புர்ஜ் வில்மோர் ஆகியோர் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டுள்ளனா்